சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைக்குண்டு சம்பவம், அரசியல் சூழ்ச்சி. கோடிக்கணக்கான வெளிநாட்டு நாணயங்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய ஆய்வர். மற்றொரு அண்டை நாட்டிலிருந்து கடனுக்கு அரிசியை பெறும் திட்டம். விமல் வீரவங்சவை ஓணானுக்கு ஒப்பிட்ட மகிந்த பத்ரன. யாழில் நூற்றுக்கணக்கான மக்களோடு ஆரம்பமாகியுள்ள எதிர்ப்பு பேரணி. வாகனத்தில் பெண்ணுடன் வசமாக சிக்கினார் பௌத்த பிக்கு. உதித் லோக் பண்டாரவுக்கு முன் வங்கிக் கணக்கில் பணத்தை களவாடிய நபர். இந்திய பிரதமருக்கு இலங்கை ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதிமொழி. சம்பந்தன் வெளிப்படுத்தும் தகவல். தம்புத்தீகம பிரதேசத்தில் 6 வயது சிறுமிக்கு நேர்ந்த பரிதாப நிலை. பரீட்சை முறைமைகள், பல்கலைக்கழக நுழைவு என்பனவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த யோசனை. இந்த ஆண்டு உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? ஜே ஸ்ரீலங்காவின் கட்சிக்கு தடை. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பொரளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்திற்குள் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சதித்திட்டம் குறித்து போலீஸ் தலைமையகத்தில் நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளரான சிறந்த அமரசிங்க இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சிறந்த அமரசிங்க, இதன் பின்னணியில் மிகப்பெரிய நாடகம் இருப்பது தெரிகிறது. இந்த நாடகம் பெல்லன்வில கைக்குண்டு சம்பவத்திற்கும் தேவாலய கைக்குண்டு சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னணியில் மிகப்பெரிய சூழ்ச்சி உள்ளது. இது 2021 செப்டம்பர் 13 ஆரம்பமானது. நாட்டில் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம், பொருட்கள் தயாராக இருக்கின்றது என்று ஒருவர் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு வந்து கூறியதுடன் இந்த சூழ்ச்சி ஆரம்பமானது. இதற்கு மறுநாளே நாரகின்பிட்டி வைத்தியசாலையில் கைக்குண்டு மீட்கப்படுகிறது. இதன் பின்னர் சரியாக 1 மாதத்தில் கடந்த அக்டோபர் 13 பெல்லன்விலவில் கைக்குண்டு மீட்கப்பட்டது. பொரளை கைக்குண்டு சம்பவம் தொடர்பாக முதலில் சன் கிறிஸ்டியனின் கைது செய்யப்பட்டார். மருத்துவர் இதனை செய்திருந்தால் ஏன் சன் கிறிஸ்டியனை தடுத்து வைத்திருக்க வேண்டும்? முனி இன்னும் சிறையில். சரத் வீரசேகர என்ன செய்ய முயற்சிக்கின்றார்? நாட்டில் கத்தோலிக்க மற்றும் பௌத்த மக்களிடையில் பிளவுகளை ஏற்படுத்த சூழ்ச்சிகரமான இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அதனை அரசியலுக்கு பயன்படுத்தி வாக்குகளை உறுதிப்படுத்தும் அரசியல் விளையாட்டு நடக்கின்றது எனவும் சிறந்த அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டு நாணயங்களை கடத்தும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்த இவர்கள் ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஊடாக துபாய் நோக்கி நேற்று பயணிக்க முயற்சித்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களின் பைகளில் மிக சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 25 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்களில் 95,000 அமெரிக்க டாலர், 18,000 யூரோ, 37,000 சவுதி ரியால் அடங்குவதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அடிப்படையில் பாகிஸ்தானிடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெருமதியான அரிசி மற்றும் சீமந்த இறக்குமதி செய்ய இலங்கை முயற்சிக்கிறது. இதற்கான பேச்சுகள் இடம்பெறுவதாக அமைச்சர் பாந்துலு குணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பாக தமது பாகிஸ்தானிய பயணத்தின் போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் விரைவில் வர்த்தக அமைச்சுக்கு உடன்படிக்கை வரைவு ஒன்றை சமர்ப்பிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வருடத்திற்குள் பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு சீமெந்த், பாஸ்மதி அரிசி என்பன இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுவேளை பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கானுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது தற்போது பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் பெறுமதியை 500 மில்லியன் டாலர்களில் இருந்து 2 பில்லியன் டாலராக உயர்த்தும் கோரிக்கை முன்வைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆலோசகரும் இலங்கை பத்திரிகை சபையின் தலைவருமான மகிந்த பத்ரன அமைச்சர் விமல் வீரவங்சவை ஓணானுக்கு ஒப்பிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அரசாங்கம் செய்யும் அனைத்து நல்ல பணிகளின் கௌரவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அதிவிலை தவறுகள் அனைத்தையும் ராஜபக்சவினர் மீதும் சுமத்தும் செயற்பாடுகளில் விமல் வீரவன்ச உள்ளிட்ட தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அது சரியான முடிவாக இருந்தால் அதன் சாதகத்தை பெற முதலில் வந்து நிற்பவர் விமல சிறி கம்லத். ராஜபக்ச அரசாங்கத்தில் செய்த நல்ல பணிகளை இந்த 2-3 பேர் மாத்திரமே செய்துள்ளனர். தனியாக செய்தால் தவறுகள் அனைத்தும் ராஜபக்சினர் செய்தது. இவை எல்லாவற்றையும் செய்தது யானை எனும் மரத்தை காய்த்த யானையின் மீது ஏறி இருந்து ஓணான் கூறிய கதை போல வீரவங்சவின் கதை இருப்பதாக
தாகமாக இந்த பத்திரன குறிப்பிட்டார். சேதன பசறைகளை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாய கொள்கையில் இருந்த அரசாங்கம் உடனடியாக விலக வேண்டும் எனவும், இதன் மூலம் ஏற்கனவே செய்த தவறை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஏற்பாடு செய்த மாபெரும் எதிர்ப்பு பேரணி தற்போது யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தெளிவடி நினைவு தூபி கரையிலிருந்து தற்போது ஆரம்பமாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துமாறு கோரி இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விட்டமைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு குறித்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திலீபன் நினைவு தூபியிலிருந்து ஆரம்பமான நல்லூர் சங்கிலியன் பூங்கா வரை இடம்பெறவுள்ள இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு பேருந்துகளில் ஏற்றிவரப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்புக்கு அருகில் உள்ள நகரமான நுகைகொடை பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரை ஒன்றின் பிக்கு ஒருவர் பெண்ணுடன் சாதாரண முறையில் வாகனத்தில் இருந்தபோது விகாரைக்கு பங்களிப்பு செய்யும் மக்களிடம் சிக்கியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று நடந்துள்ளதுடன் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அப்போது அங்கிருந்தவர்கள் பிக்குவை தாக்க முயற்சித்துள்ளனர். எனினும் அவர் பிக்கு என்பதனால் தாக்க வேண்டாம் என அருகில் இருந்த ஏனையோர் கூறுகின்றனர். பிக்கு என்பதனால் தாக்க மாட்டோம் என அவர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றதுடன் பிக்குவையும் வாகனத்தில் இருந்த பெண்ணையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பிக்கு கேமராவில் தனது முகம் தெரியாதபடி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டதுடன் பின்னர் தனது சட்டையால் முகத்தை மூடும் காட்சிகளையும் காணொலியில் காண முடிகிறது. இந்த பௌத்த பிக்குவிடம் பிக்கு அடையாள அட்டையும் சாதாரண நபர்களுக்கான தேசிய அடையாள அட்டையும் இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கூறுவதை கேட்க கூடியதாக இருந்தது. இவர் போன்ற பிக்குகளே பௌத்த சாசனத்திற்கு இழுக்க ஏற்படுத்துவதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். உதித் லோக் பண்டாரவுக்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கிக் கணக்கிலிருந்து மற்றொரு நபரும் பணத்தை சுருட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கிக் கணக்கிலிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை பெற்ற அவருக்கு அருகிலேயே இருந்த நபர் தொடர்பான செய்தியின் சூடு இன்னும் தணியவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான அவருக்கு அருகிலேயே எப்போதும் இருந்த உதித் லோக் பண்டாரவே பணத்தை எடுத்துள்ளார். வங்கி பணம் மீளப்பெற அட்டையை பயன்படுத்தி அவர் பல வருடங்களாக இவ்வாறு பணத்தை பெற்றுக் கொண்டார். அட்டை மூலம் பணத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்லாது பல்வேறு வகையாக செலுத்துதல்களுக்கும் அட்டையை பயன்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அழகு நிலையங்கள், ஆடம்பர ஆடை விற்பனை நிலையங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள், முன்னணி உணவகங்கள் போன்றவற்றின் கட்டணங்களையும் வங்கி அட்டையின் மூலம் அவர் செலுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் உதய் லோக் பண்டார குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் பணத்தை திருப்பித்தர இணங்கியதாலும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட தரப்பினர் முடிவு செய்துள்ளனர். அதனை விட்டுவிடுங்கள், சிஐடிக்கு செல்வதில் பயனில்லை என்று மஹிந்த ராஜபக்சே கூறியுள்ளார். இதனிடையே பிரதமருக்கு மிக நெருக்கமாக இருந்து அவரது பணத்தை கொள்ளையிட்ட உதித் லோக் பண்டாரவேன் சம்பவம் வெளியான போது மஹிந்த ராஜபக்சே தனக்கு நடந்த இதேபோன்ற ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தியுள்ளார். 1977 காலத்தில் எனது சம்பளத்தை திருடிய சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த காலத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர். எனது காரிலேயே வங்கியில் இருந்து சம்பளத்தை பெற்றும் காசோலைகள் இருந்தன. எனது காரில் விஜய் மற்றும் வேலி கமகி ஆகியோர் அடிக்கடி பயணம் செய்வர். இவர்களுடனேயே நான் கொழும்பிலிருந்து வீட்டுக்கு செல்வேன். விஜய் எனது செயலாளர் போல் இருந்தார். நான் வெறும் கையுடன் தினம் வீட்டுக்கு செல்வேன். ஒரு நாள் அம்மாவுடன் இணைந்து தங்கை என் மீது குறைபட்டுக் கொண்டார். அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் வெறுக்கையுடன் வருகிறார். ஆனால் விஜய் நிமல் அண்ணனின் காரில் வீட்டுக்கு அருகில் இருக்கும் போது பொருட்கள் நிறைந்த போதையே கையில் எடுத்து செல்கிறார் என தங்கை கூறியதாக மஹிந்த குறிப்பிட்டார். இவ்விதமாக காலம் செல்லும் போது மஹிந்த ராஜபக்சே ஒரு நாள் தனது காருக்கு 4 புதிய டயர்களை பொருத்திக் கொண்டுள்ளார். அதற்கான பணத்தை காசோலியாக வர்த்தக நிலையத்திடம் வழங்கினார். காசோலை வங்கியிலிருந்து திரும்பிவிட்டதாக வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கூறிய பின்னர் மஹிந்த ராஜபக்சே அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக வங்கிக்கு சென்று அது குறித்து விசாரித்துள்ளார். சம்பவம் குறித்து மஹிந்த மேலும் விவரிக்கையில், நான் முறைப்பாடு ஒன்றை செய்ய விஜயவுடன் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு சென்றேன். இடையில் விஜய் என்னை கும்பிட்டு, ஐயோ மஹிந்த, நானே பணத்தை எடுத்தேன் என கூறினார். நான் அவனை காரிலிருந்து இறக்கி வீட்டுக்கு சென்றேன். நான் வெறும் கையுடன் செல்லும் போது அவன் எனது பணத்தில் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நாள் இதனையும் விட்டுவிடுங்கள், சிஐடிக்கு சென்று பயனில்லை என கூறியுள்ளார். 13வது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு தருணத்திலும் கோரிக்கை விடுக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை கூறி பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான தீர்வாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் கூறியது கிடையாது. தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டில் மாற்றங்கள் காணப்பட்டிருக்கவில்லை. இந்த பின்னணியில் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய ஆவணத்திலும் அந்த விடயங்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
இருப்பினும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குறித்த ஆவணத்தினை திரும்பிப்படுத்தி இட்டுக்கட்டப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தி பொய்யான பிரச்சாரத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். கோட்டாபய கூட அரசியல் தீர்வு பற்றி இந்திய பிரதமருக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும். அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகவே நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். தம்புதிகம பிரதேசத்தில் நுழைவாயில் கதவு உடைந்து விழுந்த சிறுமியொருவர் உயிரிழந்தார். நேற்று காலை ஆசிரியரின் வீட்டுக்கு சென்ற போது குறித்த சிறுமிக்கு இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. நுழைவாயில் கதவு விழுந்து படுகாயமடைந்த சிறுமி தம்புதிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த சிறுமி 6 வயதுடைய முலஸ்பிட்டிய T2 எலவீதி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். தம்புதிகம போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையை நிறைவு செய்து மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு செல்லும் காலம் மற்றும் உயர்தர பரீட்சையை நிறைவு செய்து பல்கலைக்கழகம் செல்வதற்கான காலம் என்பவற்றை குறைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் அவதானம் செலுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பிரிவுகளை விரைவில் வெளியிடுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர பரீட்சை கால அளவை மாற்றுவதோடு பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உணவுக்கான தட்டுப்பாடு வராது என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த ஆளுத்கமையை தெரிவித்துள்ளார். காண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உணவுக்கான தட்டுப்பாடு வரும் என பல்வேறு தரப்பினரும் கூறி வந்ததாக தெரிவித்த அவர் அவ்வாறான தட்டுப்பாடு வராது என நம்பிக்கை வெளியிட்டார். அறுவடையில் சற்று குறைவு ஏற்பட்டாலும் உணவுக்கான தட்டுப்பாடு வராது என அமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீலங்காவின் பிரஜைகள் முன்னணி மற்றும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் தேசிய ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட 6 அரசியல் கட்சிகள் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையின்படி தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயகவினால் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 21 வெளியிடப்பட்டது. இதற்கமைய பிரஜைகள் முன்னணி, தேசிய ஐக்கிய முன்னணி, ஈழவர் ஜனநாயக முன்னணி, எக்ஸத் லங்கா பொதுஜன பக்ஷிய, எக்ஸத் லங்கா மகாசபா கட்சி, ஸ்ரீலங்கா முற்போக்கு கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த அரசியல் கட்சிகளின் செயலாளர் பதவி தொடர்பில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்காமை போன்ற காரணமாகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.